ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு விஷுவல் ட்ரீட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வெண்பூசணி மோர்க்குழம்பு செய்முறையை தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வடை வெண்டைக்காய் அந்த மாதிரிலாம் போட்டு செய்வோம். இன்றைக்கி வந்து நான் வந்து வெள்ளை பூசணிக்காய் சேர்த்து எப்படி மோர்க்குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் வந்து வெள்ளை பூசணிக்காவை நல்லா தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை அப்படியே அடுப்பில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே வெந்துருங்க. இது வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஃபோர்க் வச்சு கொத்தி பார்க்குறேன். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. இதை வந்து வேக வச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது மோர் குழம்புக்கு வதக்கிறது பார்க்கலாங்க. 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன், கடலை எண்ணெய். அதுக்கப்புறம் 15 பூண்டு பல் கிட்ட, அதுக்கப்புறம் ஒரு 5 லேருந்து 6 பச்சை மிளகாய் உடச்சி போட்டிருக்கேங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன். இந்த ரொம்ப செவர வேணாங்க, லைட்டாக வதங்கினா போதும். அப்புறம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் டைஸ் பண்ணியிருக்கேங்க, அதையும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி ஒன்றுங்க, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதை கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது எப்படி இதை வந்து கொஞ்சம் நல்லா துவளை வதக்கிக்கினா போதுங்க, கலர்லாம் மாற தேவையில்லை. அப்போ தான் மோர் குழம்பு நல்லா பிரைட் கலரில் இருக்கும். இது வந்து நல்லா வதக்கி உப்பு மட்டும் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க, கல் உப்பு சேர்க்குறேன். அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேங்க. இது வந்து நல்லா ஆற வைக்கிறேங்க. ஆற வச்சுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் அரைக்க முடியும். பாருங்க, ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. கொஞ்சம் சுருங்கிடுச்சு, இதை எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் பச்சரிசி 1 டீஸ்பூன் ஊற வச்சுருந்தேங்க. அது கூடவே துவரம்பருப்பு 1 டீஸ்பூனுங்க. இது வந்து ஒரு 1/2 hour ஊறுனா போதும். இது வந்து அந்த குழம்பு கெட்டித்தன்மைக்காங்க. இதை அரைச்சி நம்ம ஊற்றும் போது குழம்பு நல்லா கெட்டியாக வரும். இது கூட இந்த ஆற வச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கிறேங்க. அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைக்கணும். இதை பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நைஸாக வேறச்சிக்கணும். நல்லா அப்படியே வழுவழுன்னு ஆகிடுங்க. இது நல்லா ஊறி இருக்கிறதால அரிசி பருப்பும் நல்லாவே மசிச்சுட்டு, அது கூட அந்த வெங்காயம் தக்காளி பாருங்க நல்லா நைஸாக இருக்கு. அது இந்த வதக்கின மாநாள்லயே சேர்த்துக்கிறேங்க. அது அப்படியே சேர்த்துட்டு அந்த தயிர் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக இதில் அப்படியே கொஞ்சம் அடித்து போட்டோம். அந்த விப்பர் மோடில் கொஞ்சம் அடிக்கணுங்க. அந்த மாதிரி அடித்து போடும்போது அந்த அதில் இருக்கிற அந்த வெண்ணெய், அந்த வாசனை, அது கொதிக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இது ஒரு தனி சுவையாக கொடுக்குங்க. தயிர் வந்து புது தயிர் தாங்க இருக்கணும், கண்டிப்பாக புளிப்பு தயிர் சேர்க்கக்கூடாது. இது நல்லா கொஞ்சம் இனிப்பாக இருந்தது எனக்கு தயிர் அன்றைக்கி. அந்த தயிர் வந்து ஒரு 500 ml அளவு சேர்க்குறேங்க. இந்த அளவு வெங்காயம் தக்காளி இந்த மசாலாவுக்கு காரத்துக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தயிருங்க, இது அதையும் சேர்த்து. இது வந்து விப்பர் மோட்டில் தாங்க அடிக்கணும். ஒரு 3 செகண்ட்ஸ் இல்லை 5 செகண்ட்ஸ் அடித்தா போதும். இந்த மாதிரி இதுக்கு நல்லா மோர், கட்டி மோர் மாதிரி ஆகிடுங்க. அது இந்த மசாலாவோட இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கரைச்சி விட்டுக்கணுங்க. அது பாருங்கள், அந்த லம்ஸ்லாம் இருக்கக்கூடாது. அரைச்ச மசாலா தயிரோட நல்லா இது பண்ணிடுங்க. அப்புறம் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கலந்து நல்லா கரைச்சி விட்றேங்க. இந்த அப்பையும் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இது அடுப்பில் வச்சோன்னே இன்னும் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகிடுங்க. அதனால் இந்த பூசணிக்காய் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதுவும் நான் கீழே கொட்டலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். அதனால் அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்து அதை நல்லா அடுப்பில் வைக்கிறேங்க. பாருங்கள், அந்த தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது வந்து அந்த கொதி வரும்போது கொஞ்சம் கெட்டியாச்சுங்க, அந்த டைமில் தான் ஊற்றுறேன். அது வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்காத நல்லா கிளறி விட்டுனே இருக்கோங்க, இல்லைன்னா அந்த அரிசி பருப்புலாம் வந்து அடி பிடிச்சிரும். இது நல்லா கொதி வந்தவுடனே இந்த பூசணிக்காய் வெந்திருக்கு இல்லைங்கன்னா, அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம அதை சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடணுங்க. இது வந்து தீ வந்து மிதமான தீயிலே கொஞ்சம் வேக வைக்கலாங்க. அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் அடியும் பிடிச்சிரும், அந்த மோரும் வந்து திரிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பக்குவமாக தான் கொதிக்க வைக்கணுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ தாளிச்சிடலாங்க. நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டேன். அது போட்டு கொஞ்சம் நல்லா செவர விடணுங்க. இந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா செவர ஆரம்பிக்குது. நான் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க, தேவையான அளவு கருவேப்பிலை. அதுக்கப்புறம் பெருங்காயங்க 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் குண்டு மிளகாங்க, அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. நான் அப்படியே இந்த அளவே தான் நான் எப்பயும் வெள்ளையாக தான் குழம்பு வைப்பேன். இப்போ வந்து கொரோனா பீரியடுன்றதுனால சரி டெய்லி மஞ்சத்தூள் எல்லாத்துலேயும் சேர்த்தே ஆகணுன்றதால இப்போ மஞ்சள் பொடி சேர்க்குறேங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியேவும் வைக்கலாம் குழம்பு, நல்லா வெள்ளையாக வெள்ளை பூசணிக்காய் குழம்புன்றதுனால வெள்ளையாகவே இருக்குங்க. இப்போ இந்த டைமில் வந்து சரி நம்மளுக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம்ன்ட்டு இதை அதனால தான் மஞ்சளாக இருக்குங்க குழம்பு. தாளிச்சி இதில் கொட்டியாச்சு, இப்போ நல்லா கலந்து விட்டுடலாங்க. அந்த வாணலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துக்கிறேங்க.
பாருங்கள் இது நல்லா இந்த தாளிப்பு சேர்த்தோடனே இன்னும் நல்லா சுவை அதிகமாக இருக்குங்க. இது வந்து வெள்ளை சாதம், நம்ம ஒயிட் ரைஸ்க்கு தாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வேணால் நம்ம இட்லி தோசைக்கு வேணாலும் தொட்டுக்கலாம், ஆனால் அதுக்கு வந்து புளிப்பு கம்மியாக தாங்க இருக்கணும். புளிப்பு கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ் தயிரில் தாங்க செய்யணும், நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ் தயிரில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்குங்க. இது வந்து ஃபஸ்ட் நாள் வச்சுட்டு நம்ம மறுநாள் கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான் வேறு டிஷ்ஷோடு அவங்கள சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.